Yes, come in. என்ன சிரிப்பு? இல்ல, என்னது பொம்பளைங்க மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏன் ஆம்பளைங்க கோலம் போட கூடாதா? அதுக்கு இல்ல, பொதுவா ஆம்பளைங்க இந்த கம்பி கோலம் தான் போடுவாங்க. நீங்க 16 புள்ளி கோலம் எல்லாம் போட்டு அசத்துறீங்க. இதென்ன பெரிய விஷயம்? ரங்கோலி கோலம் வரைக்கும் போடுவேன். அம்மா, இதென்ன அரிசி மாவுல கோலம் போடுறீங்க? நாலு ஈ எறும்பு சாப்பிட்டு போட்டிருந்தேன். மிந்தி எல்லாம் கோலம் இதுல தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்பதான் ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டி இதுதான் கோலம்னு போய் சொல்லிட்டு தெரியறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்க வைஃப் தான் சொல்லி கொடுத்தாங்களா? அவங்கள எனக்கு காட்டவே இல்லையே. உள்ள வா காட்டுறேன். கம் 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 கம். அதோ வர வர வரேன். டேய் அழாதடா, இத நான் வந்துட்டேன். இவங்க என் வைஃப். அழகா இருக்காங்கல்ல? பிரம்மாதமா பரதநாட்டியம் ஆடுவாங்க. பெரிய கொடீஸ்வர வீட்டு பொண்ணு. என்னமோ தெரியல, என் பாட்டை கேட்டு என் மேல பிரியமாயிட்டாங்க. ரெண்டு பேரும் காதலிச்சோம். ஆனா வழக்கம் போல எங்க ரெண்டு பேர் வீட்லயும் காதலுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. வேணுமாடா, சாப்பிட மாட்டேங்கிறான். ஆனா என் பானு அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. காசு முக்கியம் இல்ல, சொத்து முக்கியம் இல்ல, நான் தான் முக்கியம்னு என்னோட இந்த குடிசையில வந்து இருந்துட்டான். வந்து ரெண்டு வருஷத்துலயே நம்ம ஜூனியர் என்கிட்ட கொடுத்துட்டு அவளும் போய் சேர்ந்துட்டான். எல்லாரும் சொல்றாங்க பானு இறந்துட்டான்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவ இறக்கல, இங்கேயேதான் இருக்கா இந்த வீட்டுல எனக்குள்ள. அதான் அவ கழுத்துல இருந்த தாலிய கழட்டி அவ படுத்துக்க மாட்டே தினம் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாத்தியா, இந்த சலங்க சத்தம் கேட்கற போதெல்லாம் அவ சிரிக்கிற மாதிரியே இருக்கும். அங்க பாத்தியா, அவ மருதாணி கைப்பட்ட என் சட்டை, அதை பாக்குற போதெல்லாம் அவ என்ன தொடர மாதிரியே ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் நம்ம ஜூனியர் கூட இந்த சலங்க சத்தம் கேட்டாதான் தூங்குவார் இல்லப்பா? இதெல்லாம் உனக்கு புரியல, நீ ஒரு மாதிரி இருக்க. பாட்டு கத்துக்க டைம் ஆச்சு இல்ல, வா. என்னாச்சு? என்ன தெரியல, வீட்டுல நல்லதா இருந்தா வண்டியில வரும்போது அழ ஆரம்பிச்சா நிறுத்தவே இல்ல. ஏதா சாப்பிட்டானா? ஆ சாப்பிட்டான். என்ன செரலக் சாப்பிட்டான்? எறும்பு திரும்பு கடிச்சிருக்கேன். இங்க எறும்பு இல்ல. டேய் காது காட்டுற, இந்த காது காட்டு. காதுலயும் ஒண்ணு இல்ல. அம்மா வேற யாராவது தூக்குனாங்களா? அப்பா தூக்கி விளையாடிட்டு இருந்தாரு. அதான் தூக்கி போட்டு பிடிச்சப்ப உரம் விழுந்துருச்சோ என்னமா? ஏன்பா அந்த வண்ணாந்துறையில இருந்து ஒரு புடவை கேளு. சரி சார். குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ முதல்ல அழுகி நிப்பாட்ட. சரியா போயிடும், சரியா போயிடும். இப்படி நீ இந்த பக்கம் நல்ல கெட்டியா பிடிச்சுக்கோ. சுச்சுச்சோ. ஒரே நிமிஷம்டா, என்ன சரியா போயிடும். ஒரே ஒரு நிமிஷம். கொடு கொஞ்சம் மேல தூக்க. சுச்சுச்சோ. மெதுவா மெதுவா போதும். மேல கீழே ரைட் லெஃப்ட். மெதுவா. அம்மா அது என்ன கழுத்துல செயின் குழந்தைக்கு? அது எங்க அப்பா போட்டது. இந்த ஃப்ராக்கு? அது என்னோடது. ஏய் எங்க போட்டு காட்டு. நான் சின்ன வயசுல போட்டது. சிரிச்சிட்டா சிரிச்சிட்டா. இங்க வாப்பா கொஞ்சம் படி. ஐயோ சிரிச்சிட்டா சிரிச்சிட்டா. சரியாயிடுச்சு. நீ அழற, உனக்கு உரம் எடுக்கணுமா? உரம்னா என்ன? இந்த மாதிரி குழந்தைய எசக்கு பிசக்க தூக்கி பிடிச்சாலோ அங்க இருக்கு பாரு தொட்டில், அதுல ஒரு சைடா படுத்தாலோ குழந்தைக்கு உரம் பிடிச்சிக்கும். அதுக்கு துணியில் போட்டு இப்ப ஆட்டணும்ல, அது பண்ணா உரம் போயிடும். ஓய் உரம் போயிடுச்சுல, வா. துணி தொட்டில போட்டா உரம் பிடிக்குமா? நம்ம கௌரவத்துக்கு அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்கியா? அப்படிங்களா? பையன் இன்ஜினியருக்கு படிச்சிருக்கா. அடடே பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கா. மீனாட்சி போட்டோவை பார்த்த உடனே பையன் அசந்து போயிட்டான். என்ன இன்னைக்கே பொண்ணை பாக்கணும்னு ஒத்த கால நின்னா நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? நான் தான் ரெண்டு நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிருக்கேன். மீனாட்சி இங்க உட்காந்து என்னமா பண்ணிட்டு இருக்க? சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. என்னம்மா அது, மேல எல்லாம் ஒரே தூசி, இதெல்லாம் நீ ஏன் செஞ்சிட்டு இருக்க? வேலை காட்டிட்டு சொல்ல வேண்டியதானே? அதுலப்பா வாத்தியார் குழந்தைக்கு துணி தொட்டல படுத்தனால உரம் விழுந்துருச்சா, இதுல படுத்தா உரம் விழாதல்ல,
அதான் கொண்டு போய் கொடுக்கலாம்னு சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அட அது கிடக்கட்டுமா, நான் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆமாமா, மாப்பிள்ளை சூப்பர், அரண்மனைக்கு ஏத்த ராஜா மாதிரி இருக்கா. போட்டோ பாரு. எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம்? என்ன சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? எது அனுப்புறதா? வீட்டோட இல்ல மாப்பிள்ள பாத்துட்டு வந்திருக்கேன். இந்நேரம் உங்க அம்மா இருந்திருந்தா 2 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எல்லாம் பாத்துருப்பா. அந்த ஆசை எனக்கு இருக்காத. போட்டோ பாருமா. உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருக்காவா? போட்டோ பாரு, அசந்து போடு அசந்து. எனக்கு எது பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்லப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரிதான். இல்லம்மா, ஒரு தடவை போட்டோ பாரு. நீ வா, நான் கோயிலுக்கு போயிட்டு இதை வாத்தியார் வீட்டுல கொடுத்துட்டு வந்துறேன். நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. அம்மா, இது உங்க பரம்பரை சொத்து. நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்தா இதுல படுக்க போட்டு தான் தாலாட்டு பாடணும். வாத்தியார் குழந்தைக்கு வேற தொட்டில் வாங்கி கொடுத்துருவோம். ஆமா, வேற தொட்டில் வாங்கி கொடுக்கறதுக்குள்ள குழந்தை நடக்க ஆரம்பிச்சிடுவான். முருகா, இது கொண்டு போய் வண்டியில வை. இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு. பாட்டு வாத்தியார் பையன் மேல இருக்கிற பாசத்துல பாப்பா கட்டிக்கு அப்புறம் மாப்பிள்ள போட்டோ கூட பாக்காம போகுது பாத்தீங்களா? அது இல்லையா, அப்ப மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா என் பொண்ணு. உன்னை குளிப்பாடுறதுக்கு இந்த ஏரி தண்ணி பத்தாதரா? நீ போய் வண்டியில வெயிட் பண்ண. சரிம்மா. என்னது, உன் சின்ன வயசு கட்டில எங்க கொண்டு வந்துட்ட? இல்ல, இந்த தொட்டில படுத்த குழந்தைக்கு உரம் பிடிக்காதுல்ல, அதான் கொண்டு வந்தேன். ஓஹோ, அன்னைக்கு உன் சின்ன வயசு ஃப்ராக்கு, இன்னைக்கு இது. நாளைக்கு என்ன, இவன் பெருசா வளர்ந்து உன் மாளிகை கேட்டா கொடுத்துருவியா? அவன் மட்டும் கேக்கட்டுமே, உடனே எங்க அப்பா கிட்ட சொல்லி வீட்டை எழுதி வச்சிட மாட்டேன். ஆஹா, போய் போய் இங்க பாரு, போய் சொல்லுது. இவன் கேட்க மாட்டான்னு தைரியம். ஆமா, அது என்ன என் குழந்தை மேல உனக்கு அப்படி ஒரு பாசம்? அவனும் என்ன மாதிரி தாயில்லாத பிள்ளை இல்லையா? குழந்தை கொஞ்சம் தூக்கி பிடிங்களேன். ஐயோ, இவன் ஜட்டி போடலையா? இங்க பாரு. ஐயோ, கொஞ்சம் தூக்கி பிடிங்கண்ணா. சரி, உன் இஷ்டம். நேத்து அவனுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி விபூதி வச்சிடலான்னு வந்தேன். இனிமே அவனுக்கு ஒண்ணும் வராது. ஐயோ, இருங்க இருங்க, கதை பேசாதீங்க, நான் எடுத்து. பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணு பாரா, பாட்டு வாதியாருக்கும் மீனாட்சியும் கள்ள காதலாம். நீங்க என் பொண்ணு மேல இப்படி ஒரு கரை விழுந்துருச்சு விஸ்வா. சார், சார், யாரு? நான் தான் மீனாட்சி. என்ன காலையில இந்த பக்கம்? ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு நிச்சயதார்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். பார்க்கலாம். என்ன படவை அரிசி எல்லாம்? ஓ, அதுவா? இன்னைக்கு நம்ம வீட்டுல தவசம், அதான் படை எல்லாம் வச்சு இந்த படவை யாருக்காவது கொடுக்கலான்னு. யாருக்காவது கொடுக்கறத எனக்கு கொடுங்களே. ஏன் அப்படி அலையிற? சாயந்தரம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்களே, அவங்க கொடுப்பாங்க. இல்ல, முத முதல்ல புடவை கட்ட போறேன், அது இந்த புடவையா இருக்கட்டுமே சார், பிளீஸ். உனக்கு புடவை வேணும்? இதுவும் அவங்க புடவை தான், அவங்க கட்டவே இல்லை.
மீனாட்சி. என்னப்பா? ஏமா, இன்னைக்கு கூட வா பாட்டுக்கத்துக்கு போகணும். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரதுக்கு நேரமாச்சு. உனக்காக கடையிலேருந்து புடவைலாம் கொண்டு வந்திருக்கேன். எது பிடிக்குதோ அதை கட்டிட்டு ரெடியாகு போ. எதுக்குப்பா இதெல்லாம்? என் நிச்சயதார்த்தத்துக்கு பாட்டு வாத்தியாரே புடவை கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த புடவையே போதும். இதெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிடுங்கப்பா. அப்பா, என் நிச்சயதார்த்தத்துக்கு பாட்டு வாத்தியர் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வரதுக்குள்ள நான் ரெடி ஆயிடுறேன். என் மாப்பிள்ள இந்த ஊருக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது அந்த பாட்டு வாத்திய அந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது. ஒண்ணு இல்ல, பால் குடிச்சா சரியா. இத படிச்சு பாரு. இந்த ஊருக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க? அவங்க அப்படிதான் பேசுவாங்கல்ல. போட்டும், அவங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு எனக்கு என்னன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல, அந்த பொண்ணை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அது என்ன பண்ணுச்சு? அது குழந்தை மாதிரி, அதையும் என்னையும். உனக்கு தான் எல்லாம் தெரியுமே பானு. நம்ம இங்க நிம்மதியா இருக்கலாம் தானே வந்தோம். நம்மளால மத்தவங்க நிம்மதி போயிடக்கூடாதுல்ல. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் பானு. நீ நானு நம்ம குழந்தை